சித்த அமிர்த நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயபிரகாஷின் இன்றைய சிந்தனை சஷ்டியப்த பூர்த்தி என்கின்ற ஒரு வைபவத்தை பற்றி சிந்தனை செய்வோம். ஏற்கனவே நாம் ஒரு பதிவில் ஆயுஷ் ஹோமம் என்கின்ற ஒரு வயது குழந்தையினுடைய வைபவத்தை பார்த்தோம். அதில் நாம் கண்டது, எந்த ஒன்றிற்கும் அதனுடைய முழு பொருள் உணராததால் நம்முடைய செயல்பாடுகளும் அது வரைமுறை இல்லாமல் மாற்றாக ஒரு விளையாட்டாக ஒரு சடங்காக மாறிவிடுகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போலத்தான் சஷ்டியப்த பூர்த்தி என்பது ஒருவருக்கு 60 வருடங்கள் நிறைவு பெற்ற ஒன்றைத்தான் சஷ்டியப்த பூர்த்தி என்று 60 ஆண்டு விழா என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த 60 ஆண்டு நிறைவு என்பது ஏன் அவ்வாறாக அந்த விழா எடுக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் 60 ஆண்டுகள் இருப்பதே பெரிய விஷயம், அதாவது அதுதான் நம்முடைய எல்லைக்கோடு என்று பலர் அவ்வாறாகத்தான் எண்ணுகிறார்கள். 60 ஆண்டுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லைக்கோடு, அதை பிடித்தாலே ஒரு பெரிய விஷயம் என்று எண்ணுவதால் அதை பிடித்து விட்டோமே, 60 நிறைவு செய்து விட்டோமே என்கின்ற ஒரு கோட்பாட்டில் அதை மிகவும் சந்தோஷமாக, மகிழ்வாக, வெற்றியாக, தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாக அந்த விழாவை வைபவமாக கொண்டாடுகிறார்கள். சரி, ஒரு சின்ன சிந்தனை, ஒரு கேள்வி, 60 கொண்டாடக்கூடிய ஒன்று ஏன் 70 கொண்டாடலாமே, ஏன் 80 கொண்டாடலாமே, அதாவது 50 கொண்டாடலாம், 60 தான் இல்லை என்று எண்ணியதால் அவர்கள் அதை கடக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன் அந்த எல்லைக்கோட்டை 70 எண்ணக்கூடாது, ஏன் 80 எண்ணக்கூடாது, 90, 100 என்று எத்தனை வேண்டுமானால் எண்ணலாமே, ஏன் இதற்கு என்ன இதற்காக நாம் ஏதாவது பெரிய ஒரு சிரமம் பட வேண்டியது இருக்கிறதா? நம்முடைய ஆயுளை, அதாவது ஒரு மனிதன் மரணம் என்றாலே ஒரு தன்னுள்ள ஒரு பயம் உண்டாகின்றன. அப்பொழுது ஏன் இன்னும் 70, 80, 100 என்று கூட வாழ்வதற்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆசை உண்டு, எல்லோருக்கும் உண்டு. ஏன் அதை அடைவது, அந்த அடையும் போது அப்பொழுது கொண்டாடலாம் என்று ஏன் எண்ணவில்லை? 60 தான் பெரிய விஷயம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். சரி, அது ஏன் என்று பார்ப்போம். இப்பொழுது பொதுவாக ஆண்டுகளை எல்லா மொழிகளிலும் மற்ற எல்லா குழுவினரும் எல்லா நாட்டினரும் ஒரு ஆண்டினை வந்து எண்ணிக்கையின் மூலமாக கணக்கிடுகிறார்கள். அதாவது ஒவ்வொருவரும், அதாவது கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவிற்கு பின்னாடி வந்த அந்த நிலை, அந்த வருடங்கள் என்று காட்டுகிறார்கள். முகமதுக்கு பின்னாடி வந்த அந்த இதை காட்டுகிறார்கள். இவ்வாறாக அவரவர்களுடைய மத குருமார்களில் இருந்து அந்த ஆண்டை வந்து எண்ணிக்கையில் காட்டி அவர்கள் அதை தொடர்கிறார்கள். ஆனால் நம்முடைய கலாச்சாரம், வாழ்வியல், சித்தர்களுடைய கோட்பாட்டின்படி அந்த ஆண்டிற்கு எண்ணிக்கை என்பதே கிடையாது. ஏன் என்று பார்த்தோமானால், கல் தோன்றி மண் தோன்றிய காலங்களில் இருந்து தொடர்ந்து வந்த இந்த மனித இனம், இந்த கலாச்சாரம், அதற்கு எண்ணிக்கையில் அடங்க வாய்ப்பே இல்லையே, எண்ணிக்கையில் கணக்கிடவே முடியாதே, எத்தனை லட்சம், எத்தனை கோடி ஆண்டுகள் என்று அதை கணக்கிடுவதே ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பது மட்டுமல்ல, அதாவது ஒரு அந்த 60 என்கின்ற ஒரு குறிப்பிட்டு 60 பெயர்களை வைத்து விடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு பெயர்களை வைத்து 60 குறிப்பிட்டு அதை ஒரு சுழற்சி என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அந்த 60 வரக்கூடிய ஒவ்வொரு பெயர்களும் பார்த்தோமானால், இப்பொழுது நாம் தொடர்ந்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சார்வரி என்கின்ற ஒரு ஆண்டு வைத்துக் கொள்வோம். இந்த ஆண்டில் ஒருவர் பிறந்தால் அடுத்து வரக்கூடிய அதே சார்வரி ஆண்டில் அவருக்கு 60 நிறைவு பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதன் எண்ணிக்கையில் இல்லை அல்லவா, அந்த பெயர்களிலே அதே பெயர் திரும்பி வரும்போது அது வந்து ஒரு சுழற்சியை நிறைவு செய்கின்றன. ஆக அதனுடைய சுழற்சியோட நிறைவுதான்
நாம் செய்யக்கூடிய அந்த வைபவத்திற்கு அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. ஆனால் அனைவரும் அதனுடைய சாரம்சத்தை புரியாமல் தனக்கு 60 ஆகிவிட்டால் எல்லைக்கோட்டை பிடித்து விட்டோம் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் அந்த விழாவை நடத்துகிறார்கள். அவ்வாறாக பார்க்கும்போது அந்த ஒரு சுழற்சிக்கு பிறகு அந்த மனிதன் வாழ்வதா வாழ்கிறானே, அது எவ்வாறு, அது எந்த கணக்கில் சேரும் என்றெல்லாம் ஒரு கணக்கீடு இருக்கின்றன. அதாவது ஒரு சுழற்சியை முடித்து விட்டு மீண்டும் அவன் மறுசுழற்சிக்கு செல்கிறான் என்பதுதான். மீண்டும் ஒரு சுழற்சி, அதுவும் ஒரு 60 ஆண்டுகள் தொடர்ந்து வருகின்றன. அது அந்த சுழற்சியை பார்க்கும்போது இரண்டாவது சுழற்சி, ஒரு மனிதனுக்கு இயற்கையில் இயற்கை அமைப்பு நிர்ணயித்த ஒன்று எது என்று பார்த்தோமானால் இரண்டு சுழற்சிகளை ஒரு மனித இனத்திற்கு இயற்கை படைத்துள்ளன. உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்கள் வாழும் காலங்களாக எடுத்துக்கொண்டு அதை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மனிதனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலைதான் வந்து ஒரு இரண்டு சுழற்சிகள் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் அமைந்துள்ளன. ஆக இரண்டு சுழற்சிகள் என்றால் அது 120 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 120 ஆண்டுகளை கொண்டு அதை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய எல்லைக்கோடு எது என்று பார்த்தோமானால் அதுதான், அந்த 120 ஆண்டுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லைக்கோடு. அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும், நாம் எந்த அனுபவத்தை பெறுகிறோம், நம் உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நம் மனம் என்ன, ஆன்மா என்ன என்பதையெல்லாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு கோட்பாட்டை முழுமையாக தெரிந்து கொண்டால் அவர்கள் அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பயனுள்ளதாக அமையும். ஆக அந்த ஒரு 60 என்பது ஒரு சுழற்சியாகவும் மறுசுழற்சி, இரண்டு சுழற்சிகளையும் கொண்ட 120 ஆண்டுகள் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அதில் முதல் சுழற்சி 60 கடந்த ஒரு நிலையில்தான் சஷ்டியப்த பூர்த்தி என்று அந்த ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள் என்பதை நிறைவு செய்து கொண்டு மேலும் இதனுடைய முழு விளக்கங்களை அடுத்து வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம். நேர்களே, நன்றி. வாழ்வோமுடன் வாழ்வோமுடன் வாழ்வோம்.